நல்ல குணம் கொண்ட மனைவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நேர்களே, தோஷம் இல்லாத எந்த ஜீவனும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. பெரிய தலைவர்லேருந்து கோவில் பூஜாரியிலேருந்து என்னுடைய மகேஸ்வர்மாயின் ஜாதகம் பார்த்தாலும் ஒரு தோஷம் இருக்கும். அப்பொழுது தான் அவன் மனிதன் அல்லது அவன் ஆண்டவனாக இருப்பான். இப்பொழுது சாதாரண மனிதன் ஜாதகம், நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனைவி வரணும், நல்ல மனைவியாக வரணும், நல்ல குணசாலியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலைமையை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரா அல்லது சுய வீட்டில் இருக்கிறாரா அல்லது குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறாரா அல்லது மூல திரிகோணத்தில் இருக்கிறாரா, அதை குரு பார்வை இருக்க அந்த கிரகத்துக்கு பார்க்கிறது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அதை குரு பார்த்தால் உங்களுக்கு வருகின்ற மனைவி நல்லவளாக இருப்பாள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏழுக்கு அதிபதியான கிரகம் நீச்சமாக இருக்கக்கூடாது, நல்ல கிரகத்தால் பார்க்கப்பட வேண்டும், சுபகிரகத்தினால் பார்க்கப்பட வேண்டும். அல்லது ஏழுக்கு அதிபதியான கிரகம் ஒம்போதுக்கு அதிபதியுடன் அல்லது பதினொன்றுக்கு அதிபதியுடன் இரண்டில் நாலில் ஐந்தில் அல்லது ஒம்போதில் இருந்தால் உங்களுக்கு வருகின்ற மனைவி நல்லவளாக இருப்பாள், ஞானியாக இருப்பாள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற பெண்ணாக இருப்பாள். ஏழுக்கு அதிபதியான கிரகம் இரண்டுக்கு அதிபதியான கிரகத்துடன் ஐந்தில் இருந்தால், அதாவது ஏழுக்கு அதிபதி ஐந்திலும் இரண்டுக்கு அதிபதியும் ஐந்தில் இருந்தால் உங்களுக்கு வருகின்ற மனைவி வந்த பிறப்பாடு உங்கள் மனைவிக்கும் புத்தி நல்லா இருக்கும். அந்த மா வந்த பிற்பாடு உங்களுடைய பூர்வ புண்ணியம் உதயமாகும். பூர்வ புண்ணியம் உதயம் என்று சொல்லும் பொழுது உங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த சகல நன்மையை எதிர்க்க வரும். அந்த காலத்தில் உங்களுக்கு சுக்கிர தசையோ அல்லது சந்திர தசை அல்லது குரு தசை நடந்தால் அந்த தசாநாதர் ஐந்தில் ஒம்போதில் பதினொன்றில் இருந்தால் உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஜோதிடர் எல்லாம் சொல்லுவாங்க, இவருக்கு மனைவி வந்தால் இவருக்கு நன்மை நடக்கும், இவர் ஒரு பெரிய மனிதனாக வருவார் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வீட்டில் தென் கிழக்கில் சமையலறை இருந்தால் நல்ல மனைவி வந்து சேரும். வீட்டின் மத்திய பகுதியில், இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம், மத்திய பகுதியில், அதாவது கிழக்கில் 50 அடி இருக்குன்னா மத்தியம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மத்தியத்தில் ஒரு 20 அடியில் சமையலறை இருக்குது, தென்கிழக்கில் காலியான இடம் அல்லது வரப்போகிற வாசல் இருந்து அங்கே ஹாலாக இருந்தால் உங்கள் மகனுக்கு, அதாவது பெரிய மகனுக்கு ஃபஸ்ட் சன் அவருக்கு வருகின்ற மனைவிக்கும் உங்கள் வீட்டில் சண்டை இருக்கும். உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையில், தென்மேற்கு சவுத் வெஸ்டில் சமையலறை இருந்தால், அதுவும் மேடை தெற்கு திசையில் இருந்தால் உங்கள் வீட்டில் கடைசியில் இருக்கிற லாஸ்ட் சன் அவருடைய மனைவிக்கும் உங்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும். தெற்கு திசையில் தெற்கு நோக்கி இருந்தால் நடக்கும், கிழக்கு நோக்கி இருந்தால் வருகின்ற மருமல்களாக நோய் இருக்கும். நல்ல மனைவி வந்தாலும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும். வடமேற்கு திசையில் சமையல் அறை இருந்து மேற்கை நோக்கி இருந்தால் அந்த வீட்டில் வந்த நல்ல மருமகளுக்கும் முது தண்டில் வியாதி இருக்கும். இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டாகி உங்கள் வீட்டில் வருகின்ற மருமகளுக்கும் பிரச்சனை கொடுக்கும்.
நல்ல மனைவியாக வந்தும் சுப லக்ஷ்மி போல் அந்த பெண் இருந்தும் அந்த அம்மாவுக்கும் கஷ்டம் ஏற்படும். உங்களுக்கு மருமகள் வரதுலேயும் தடங்கள் ஏற்படும். மதியத்தில் சமையல் இருந்தால் கண்டிப்பாக தடையும் இருக்கும், நல்ல மருமகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. பரிகாரம், நீங்கள் தினமும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவன் உடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு வருகின்ற மனைவி தாய் பார்வதி போல் இருக்க வேண்டும் என்று மனசால வேண்டிங்க. கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போங்க, எந்த கலர் பூ இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டுறேன். தினமும் போக முடியவில்லை கோவிலுக்கு என்றால் நீங்கள் திங்கக்கிழமை மண்டே கண்டிப்பாக சென்று சிவனாலயத்தில் பூஜை செய்ய வேண்டும். இரண்டாவது பரிகாரம், வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அங்கே பூஜை செய்ய வேண்டும். போக முடியல வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே அம்மன் வைத்து பூஜை செய்யுங்க. பாருங்கள், வீட்டில் சிலை எடுத்து வராதீர்கள், வீட்டில் படம் வைங்க. யாரும் வீட்டில் சிலை எடுத்து வரக்கூடாது. சில பெண்கள் வீட்டில் ஒரே தாயின் அஞ்சு அஞ்சு படத்தை வைத்து பூஜை செய்வார்கள், விவிதமான படத்தை வைத்து பூஜை செய்வார்கள், செய்யக்கூடாது. ஒரே தாயின் படத்தை வைத்து அதை பூஜை செய்யுங்கள். துர்கைக்கு அஞ்சு படம், லக்ஷ்மிக்கு நாலு படம், இந்த மாதிரியெல்லாம் வைத்து பூஜை செய்யாதீர்கள். ஐயா, உங்களுக்கு மருமகள் வரணும், இவங்க மகனுக்கு நல்ல மனைவியாக வர வேண்டும். நல்ல மனைவி என்று சொல்லும் பொழுது ஜாதகத்தில் சுக்கிரன் சரி இல்லை என்றால் தான் நல்ல மனைவி வரமாட்டாள். இந்த தோஷம் இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவில் மகாலட்சுமி ஆலயம் சென்று பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வருஷத்தில் நாலு வாட்டி நவராத்திரி வரும், எல்லோருக்கும் தெரியாது. ரெண்டு நவராத்திரி கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும். புத்தாண்டு வரும் பொழுது ஒரு நவராத்திரி இருக்கும், அதே நேரத்தில் தீபாவளிக்கு முன்னே ஒரு நவராத்திரி வரும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு அளித்து அவங்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும். அதாவது இன்னும் சாதாரணமாக சொல்லும் பொழுது பெண்கள், அதாவது அஞ்சு வயசு, ஆறு வயசு, எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளை, ஒரு ஒம்பது பெண் குழந்தைகளை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு காலை கழுவி விட்டு, பால் தனியார் காலை கழுவிட்டு, அது குங்கும பொட்டை வைத்து அவங்களுக்கு வஸ்திர ஆடை தானம் செய்து அவங்களுக்கு எல்லாம் உணவு அளித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற மனைவி நல்லவளாக இருப்பாங்க, நல்ல சுகமாகவும் இருப்பாங்க, வந்து உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க.